Hi friends, welcome to my kitchen. Hanish Kitchen Tamil channel ku mala varavirukku. Nama iniki kitchen la enna seiyaporona 1 kilo chicken biryani seiyaporom. 1 kilo rice potu chicken biryani seiyaporom. Adukku thevayana porukala first paathukalam. 1 kilo chicken 1 kilo biryani ki thevayana vengayam vandu 7 periya vengayam eduthiruken. 7 konja periya thakkali eduthiruken. 7 pachai malaga மல்லித்தல ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு பூண்டு 200 கிராம் இஞ்சி 100 கிராம் தயிர் 1 கப் பட்டை வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் தான் இதுல ரொம்ப முக்கியமான ஐட்டம் இது எவ்வளவுன்னு உங்களுக்கு கரெக்ட்டா அந்த கவுண்ட் எல்லாம் சொல்றேன் 30 பட்டை எடுத்துக்கேன் 30 கிராம் எடுத்துக்கேன் சின்ன சின்ன கிராம்பா 30 கிராம் எடுத்துக்கேன் 15 பட்டை எடுத்துக்கேன் ஒரு 2 இன்ச் பட்டைனோ பட்டைன அளவு வச்சுக்கலாம் 15 பட்டை எடுத்துக்கேன் 10 ஏலக்காய் எடுத்துக்கேன் இதை இதை வந்து அரைச்சி நம்ம பொடி பண்ணிக்க போகிறோம் இதுதான் பிரியாணிக்கான மசாலா இப்போ மிளகாப்பொடி வந்து நம்ம போடும்போது எவ்வளோ போடுறேன்னு சொல்கிறேன் அதை நம்ம 1 கப் எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் 1 கிலோ சிக்கன் 1 கிலோ சீரக சம்பா ரைஸ் சீரக சம்பா ரைஸில் தான் நம்ம சிக்கன் பிரியாணி நெக் பண்ண போகிறோம் அப்புறம் நெய் பண்ணோம் நெய் வந்து 200 நெய் 100 ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கப்புறோம் அவ்வளோதான் தேவையான பொருட்கள் எல்லாம் நம்ம வச்சிட்டோம் இப்போ வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான நெய்யும் ஆயிலும் ஊற்றிக்குவோம் குக்கர் கலந்துடனே இதில் வந்து 100 ml நெய்யும் 100 ml ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்துருக்கேன் நெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து இது கூட ஒரு சின்ன 3 பட்டையும் 5 கிராம்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம பிரியாணி மசாலாவில் பட்டை கிராம்பு அதிகமாக சேர்த்துருப்போம் அதனால் இது கொஞ்சமாக போதும் இப்போ இது காஞ்சோன்னா பட்டை வெடிக்கட்டும் பட்டை வெடித்தோன்னா நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க வெங்காயம் பெரிய வெங்காயம் 7 வெங்காயம் வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து இதில் ப்ரௌன் கலராக வரணும் அப்படி வந்தால் தான் நமக்கு பிரியாணி கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸ்பைஸியாகவும் இருக்கும் இதில் முக்கியமான மெத்தட் தான் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வர்ற அளவுக்கு வதக்கிடுவோம் இப்போ வெங்காயம் வதங்கினோடனே இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரைஸை ஊற வச்சுக்கணும் இது வந்து ஒரு 1/2 hour நம்ம தண்ணி வச்சு அரிசியை களைஞ்சிட்டு தண்ணி விட்டு ஊற வச்சுக்கணும் அதனால் ரைஸ் எடுத்துட்டேன் அதுக்கடுத்து இது கூட வெங்காயம் வதங்கினோன்னா இது கூட பச்சை மிளகாய் சேர்க்குறேன் நம்ம 7 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை சேர்க்குறோம் பச்சை மிளகாய் வதங்கட்டும் பச்சை மிளகாய் வதங்கினோன்னா இஞ்சி பூண்டு வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை அரைச்சி பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கேன் இதை இது கூட ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ பாருங்கள் இங்கே பாருங்கள் வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் வெந்து எல்லாம் வெந்து நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பட்டை கிராம்பு ஏலக்காய் மசாலா பொடியை சேர்த்துக்கணும் இதுவும் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும் இது ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும் இது நல்லா வதங்க வதங்க தான் இதோடய ஃப்ளேவர் வந்து இந்த பிரியாணியில் இறங்கும் இது வதங்குற பொறுத்து தான் நமக்கு நல்லா வாசமான பிரியாணி கிடைக்கும் நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து இந்த பிரியாணி மசாலா வந்து இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இது கூட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வந்துருச்சு இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம் தக்காளியையும் நல்லா வதக்கிக்கிறோம் அதுவும் இந்த பேஸ்டோட நல்லா கம்பைன் ஆகி வரணும் இல்லை ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வரட்டும் நல்லா எவ்வளோ வதங்கி கம்மகம்மன்னு வாசம் வந்துடுச்சு நல்லா பேஸ்ட் பதத்துக்கு எடுத்து பாருங்கள் கிரேவி இப்போ இது கூட நம்ம மிளகாப்பொடி சேர்த்துக்கிறோம் மிளகாப்பொடி இந்த மாதிரி ஸ்பூனில் மீடியம் சைஸ் ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் நல்லா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை சேர்த்து வதக்கிக்கிறோம் இப்போ
இந்த பொடி கூட இப்போ நம்ம இந்த கலவையோட ஒரு பொடி மல்லித்தலை சேர்க்குறோம், ஒரு பொடி புதினா தலை சேர்க்குறோம். நம்ம வந்து எவ்வளோ அதிகமாக புதினா மல்லி சேர்க்குறோமோ அந்தளவு நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். நீங்கள் புதினா மல்லி வாசம் பிடிக்கலைன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஆனால் இது நல்லா இவ்வளோ அதிகமாக சேர்த்தாலும் அவ்வளோ ஃப்ளேவர் கிடைக்கும். இது கொஞ்சம் வதங்கின ஒட்டி இப்போ தயிர் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது வந்து 200 ml தயிர் இருக்கும், ஒரு கப் தயிர். அதையும் இது கூட சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ மசாலா, தயிர், வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லி புதினா எல்லாம் நல்லா கம்பைன் ஆன பதத்தில் நம்ம இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கிலோ சிக்கன் ஆட் பண்ணிக்கிறோம். சிக்கனை ஆட் பண்ணோன்னா நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதில் வந்து இப்படி நல்லா கலந்து விட்டு மிக்ஸ் ஆகி 1-2 நிமிஷம் இதில் இருக்கட்டும். நம்ம அப்புறம் மூடி விசில் போட்டுக்கலாம். அதுக்கிடையில் நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான தண்ணியை வந்து சைடில் இன்னொரு ஸ்டவ்வில் வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சுக்குவோம் ரெடியாக. இப்போ தண்ணி எவ்வளோ அளவெடுக்கணும்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். 1 பங்கு அரிசிக்கு 1.5 பங்கு தண்ணி சேர்க்குறோம். இப்போ இது 1.5 பங்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை தனியாக கொதிக்க வச்சுக்குவோம். இப்போ இது கூட ஒரு 1 டம்ளர் தண்ணி சேர்த்து இதை வந்து 2 விசிலுக்கு வேக வச்சுக்கலாம். 1 டம்ளர் ஒரு 200 ml தண்ணி சேர்த்துருக்கேன். இதை வந்து நம்ம மூடி போட்டு 2 விசிலுக்கு மட்டும் வச்சுக்கலாம். அப்புறம் இது வெந்து முடிச்சோடனே ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த தண்ணியும் இந்த கிரேவியும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரைஸ் சேர்க்குறோம். அவ்வளோதான். குக்கரை மூடி வெயிட் போட்டுக்கிறோம். 2 விசில் வச்சுட்டு ஆட்டம். சிக்கன் வந்து ரெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம மிக்ஸில் எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் வந்திருக்கான்னு பார்த்துக்கலாம். நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம பெரிய பாத்திரத்துக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். நமக்கு 1 கிலோ பிரியாணி வந்து வேகிறதுக்கு பெரிய பாத்திரம் தேவையில்லை, குக்கர் பத்தாதுங்கிறதுனால இப்போ நம்ம இதெல்லாம் மாற்றிக்கிறோம். இந்த தண்ணியும் பாயில் ஆகி ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம். பிரியாணிக்கு தேவையான தண்ணியும் இந்த சிக்கன் கூட சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம 1 கிலோ பிரியாணிக்கு தேவையான சிக்கனுக்கும் பிரியாணிக்கும் ரைஸுக்கும் தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம். இதை மறுபடியும் ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணிக்கிறோம். இப்போ இதை கலந்து விட்டுட்டு மூடி போட்டுக்கிறோம். மூடி போட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம அரிசி இதில் சேர்த்து வேக விட்டு சாப்பிடலாம். இப்போ நம்ம ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பார்த்துட்டு கிளறி விட்டுக்கிறோம். நல்லா ரெண்டும் சேர்ந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு. சிக்கனும் பிரியாணிக்கு தேவையான தண்ணியும் சேர்ந்து நல்லா கொதி வந்துடுச்சு, கொதிக்குது. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்க தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்க ரைஸை சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த அரிசியை வந்து இதோட சேர்த்துக்கிறோம். அரிசி போட்டோன்னே இதை நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுக்குவோம். 1-5 நிமிஷம் இதிலையே வேகட்டும். நம்ம 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
கரெக்டாக 10 நிமிஷம் இருக்குது. 5 நிமிஷம் நான் சொல்லியிருந்தேன், 5 நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டு வச்சுருந்தேன். கரெக்டாக 10 நிமிஷத்தில் ஓரளவு செட் ஆகிருக்கு. அதோடு நம்ம ஆஃப் பண்ணி சிம்மில் வச்சுட்டு தம் போட வேண்டியது. தம் போடுறதுக்காக ஆன் பண்ணிக்குவோம். ஒரு பழைய தோசைகள் இரும்புகள் எடுத்துக்கோங்க, ஸ்டவ்வில் சிம்மில் வச்சுக்கோங்க. இதை இப்போ வாஷ் பண்ணி இது மேலே தூக்கி வச்சுக்கிறோம். இப்போ உள்ளே இருக்க ஸ்டீம் அந்த ப்ரெஷரில் மிச்சம் ரைஸை இன்னும் வேற வேகிறது மாதிரி வெயிட் வச்சுக்கோங்க. அது மேலே இந்த தம்மில் கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும், பிரியாணி ரெடி ஆகிடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சிக்கன் ரைஸ்லாம் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். ரைஸ் நல்லா வெந்திருக்கு, சிக்கன் நல்லா வெந்திருக்கு. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம கறியும் தண்ணியும் கொதிக்கும்போது அரிசி சேர்க்குறோம் இல்லையா, அரிசி சேர்க்கும்போது ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வைங்க. சேர்த்த பிறகு அரிசியை சேர்த்த பிறகு ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் வைங்க. அப்புறம் எடுத்து கிளறி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் வைங்க. அதோட தம்முக்கு போயிடணும். அடியில் சிம்மில் வச்சுட்டு அடியில் தோசைக்கல்லை வச்சு மேலே தம் வச்சு ஒரு 10 நிமிஷம். மொத்தமே இதுக்கு வந்து 20 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.